Hello friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 5.1 டிஜிட்டல் ஆம்ப்ளிஃபையர் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஆம்ப்ளிஃபையர் பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் பட்ஜெட்ல எதிர்பார்க்க கூடிய கஸ்டமர்ஸ் நீங்க இத செலக்ட் பண்ணி எடுத்துக்கங்க. இதுதான் பாத்தீங்கன்னா ஒரு ரூம் சைஸ்க்கு, அதாவது 16x16 ஆர் 16x10 10x10 இந்த மாதிரி ரூம் சைஸ் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் நீங்க இத செலக்ட் பண்ணுங்க. ஆம்ப்ளிஃபையரோட ரிசல்ட் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இதுவே உங்களுக்கு அந்த ரூம் சைஸுக்கு போதுமானதாக இருக்கும். ஆம்ப்ளிஃபையர் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா, லோடிங் கெப்பாசிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒவ்வொரு சேனலுக்கும் 8 இன்ச் ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 8 இன்ச்சில் 4 ஓம்ஸில் 40 வாட்ஸ் ஆர்எம்எஸ்னுடைய ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சில் நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். 12 இன்ச்சில் நீங்கள் எந்த ப்ராண்டாக இருந்தாலும் நீங்கள் இதில் மேட்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட்மெண்ட் நான் பண்ணி கொடுத்துருவேன். கஸ்டமர் நீங்கள் சப்வூஃபர் ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா சரி, இல்லை நீங்கள் இப்போ நியூவாக வாங்குகிற கஸ்டமராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து நியூவாக வாங்குகிற கஸ்டமர் நீங்கள் எந்த சப்வூஃபர் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த சப்வூஃபருக்கு தகுந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுத்துடலாம். இந்த ஆம்ப்ளிஃபையர் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸில் நான் வச்சுருக்கேன். இந்த ஆம்ப்ளிஃபையர் ரேஞ்சிலேருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்ப்ளிஃபையர் நல்லாயிருக்கும். இதனுடைய வாட்ஸ் வந்து குறைச்சும் செய்யலாம், இதோட அதிகமாகவும் செய்யலாம். இந்த ஆம்ப்ளிஃபையரில் இன்புட் வைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, டிஜிட்டல் இன்புட்னு எடுத்தீங்கன்னா ஆப்டிக்கல் அண்ட் கோஆக்சியல் வரும் உங்களுக்கு. ஆக்சிலரி இன்புட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 ஆக்சிலரி இன்புட் வரும். 3.5 mm ஜாக் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலையும் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 3.5 mm ஜாக் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சிலரி இன்புட்டு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டிவிடி இன்புட், 5.1 டிவிடி இன்புட்னு நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த ஆம்ப்ளிஃபையரை பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணுற மாதிரி தான் இந்த ஆம்ப்ளிஃபையர் நான் உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுப்பேன். இதில் ஹெச்டிஎம்ஐ போர்ட் நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். வேண்டான்ற கஸ்டமர் நீங்கள் ஹெச்டிஎம்ஐ போர்ட் வேண்டான்னு சொல்லி கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்காங்க. இந்த ஆம்ப்ளிஃபையர் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்ஐ இல்லாமல் செஞ்சிருக்கு. ப்ளூடூத் இன்பில்ட் வரும், யூஎஸ்பி இன்பில்ட் வரும். ஃப்ரண்ட் செக்ஷன்லேருந்து நம்ம பார்த்துடலாம் ஆம்ப்ளிஃபையரை. ஃபஸ்ட் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா சப்வூஃபர்னுடைய வால்யூம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 16x2 டிஸ்பிளே. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மோட்ஸ் இருக்குன்றத நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். ஆம்ப்ளிஃபையரோட ரிமோட் இது தான். என்னென்ன மோடு இருக்குன்றத நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹெச்டிஎம்ஐ இன்கேஸ் ஹெச்டிஎம்ஐ நீங்கள் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஜிட்டல் இன்புட் பட்டன்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகும். ஹெச்டிஎம்ஐ ஆட் பண்ணும்போது அந்தன் பார்த்தீங்கன்னா வியூ லைட் நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ண சொன்னீங்கன்னா அடிஷ்னலாக ஆட் பண்ணி வியூ லைட்டோட மோட் மாற்றுறதுக்கான ஸ்விட்சஸ். அந்தன் பார்த்தீங்கன்னா டிவிடி இன்புட்டு நீங்கள் ஹெச்டிஎம்ஐ ஆட் பண்ணிங்கன்னா அப்போ ஏஆர்சி செலக்ட் பண்ணுறதுக்கான பட்டனு, யூஎஸ்பி செலக்ட் பண்ணுறதுக்கான பட்டனு. அந்தன் பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் கீழே நெக்ஸ்ட் ப்ரிவியூ பட்டன். அண்ட் தென் டியூனிங், இதில் நீங்கள் எஃப்எம் டியூன் பண்ணிக்கலாம். நீங்கள் கையிலேயே இந்த பட்டன்ஸ் மூலிமா டியூன் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட் பார்த்தீங்கன்னா வெளியே தெரிகிற மாதிரி இருக்குது. இதே நீங்கள் இன்சைடு வர மாதிரி இருக்குது பேனல்ஸு, அதுவும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கஸ்டமர் இந்த மாதிரி கேட்டதுனால அவருக்கு நான் இதை செலக்ட் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் பட்டன். இதில் பார்த்தீங்கன்னா மோடு செலக்ட் பண்ணுறதுக்கு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேனல்ஸ், அதாவது இண்டிவிஜுவல் சேனல்ஸ்க்கான வால்யூம்ஸும் ரைஸ் பண்ணுறதுக்கு ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு யூஸ் ஆகும் உங்களுக்கு இந்த சேம் பட்டனில். ஆஸ் யூஸ்வல் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி அதே மெத்தட் தான். ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியர் பார்க்கலாம். ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் செக்ஷன்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா டைப் 3 யூஸ் பண்ணியிருக்கேன். டைப் 3 3.5 இன்ச் கோர் வரும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா 5000 mF 50 வோல்ட் கெப்பாசிட்டர், 4 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். மெட்டல் டயோட் பார்த்தீங்கன்னா 3510 மெட்டல் டயோட் யூஸ் பண்ணியிருக்கேன். 12 வோல்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கேன். 12 வோல்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபேன் அண்ட் லைட்டிங் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன் செப்பரேட்டாக. ஆம்பியர் இஷ்யூ எதுவும் வரக்கூடாதுன்றதுக்காக அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கு. அதேமாதிரி பவர் ஆம்ப்ளிஃபையர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேனல்ஸுக்கும்
இண்டிவிஜுவலாக 5200/1943 காம்போவில் மோனோ செக்ஷனு, ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்பீக்கர்ஸுக்கும் 2 டிரான்சிஸ்டர் மோனோ மோனோ டைப் வரும். சபோஃபர்க்கு பார்த்தீங்கன்னா 4 டிரான்சிஸ்டர் மோனோ வரும். அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன், ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி வைஸு நல்லாயிருக்கும், உங்களுக்கு சேஃப்டி வைஸும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஷார்ட்டேஜ் ஏதாச்சும் ஆனாலோ இல்லை வேறு ஏதாச்சும் ஸ்பீக்கர் சைடு கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அவுட்புட் சைடு கம்ப்ளைண்ட் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கட் ஆஃப் ஆயிரும். ஒரு சேனல் கம்ப்ளைண்ட் ஆகுதுன்னா மீதி எந்த சேனலும் கம்ப்ளைண்ட் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணும் உங்களுக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சபூஃபர் பூஸ்டர், சபூஃபர் பூஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வேறு ப்ராண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஜேபிஎலுக்கு இது மேட்ச் ஆகும் கரெக்டாக. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டீகோடர் செக்ஷன், டிஜிட்டல் டீகோடர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிட்டு தான் வரும். ஆம்பிளிஃபையரில் ரெண்டு ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கு, ஒரு இன்லெட்டுக்காகவும் ஒரு அவுட்லெட்டுக்காகவும் யூஸ் பண்ணியிருக்கேன். இவ்வளோதான் ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பேக் சைட் வியூ பார்த்துடலாம் வாங்க. ஆம்பிளிஃபையரோட பேக் சைட் வியூ, ஆம்பிளிஃபையரோட ஓவர் வியூ பாருங்கள். இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் சைஸுக்கு 10x10 ஆர் 16x10 அந்த மாதிரியான ரூம் சைஸுக்கு கரெக்டாக இருக்கும். சபூஃப்ரனுடைய பஞ்சிங்கும் அந்த லெவலுக்கு இருக்கும், உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற லெவலுக்கு இருக்கும். ஆம்பிளிஃபையரோட பேக் வியூ பார்த்துடலாம். ஏசி ஏசி மெயின்ஸ் கார்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளக் ஃபியூஸுக்கான சாக்கெட்டு, அண்ட் தென் டிஎம்கே சாக்கெட் செக்ஷன்ஸு, லைட்டிங் ஆன் ஆஃப்காக சுவிட்சு, அண்ட் தென் வால்யூம் ரைஸ் பண்ணுறதுக்காக பின்னாடி பேக் சைடு ஒரு கெய்னர் பர்பஸ்க்காக வச்சுருக்கேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேனு, டீகோடர் செக்ஷனு. டீகோடர் செக்ஷனில் உங்களுக்கு அடிஷ்னலாக ஹெச்டிஎம்ஐ ஆட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். ஹெச்டிஎம்ஐ போர்ட்ஸ் வந்து எம்டியாக விட்டுருக்கேன். ஹெச்டிஎம்ஐ போர்ட்ஸு ஹெச்டிஎம்ஐ வேணுன்ற கஸ்டமர் வந்து கேட்டு எடுத்துக்காங்க, ஹெச்டிஎம்ஐ உங்களுக்கு அடிஷ்னலாக ஆட் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கான அடிஷ்னல் சார்ஜஸ் உங்களுக்கு வரும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இன்புட் வைஸு, ஆப்டிக்கல், அண்ட் தென் டிவிடி சாரி ஆக்சிலரி இன்புட் செக்ஷனு, ஆக்சிலரி இன்புட் செக்ஷனில் 3 இன்புட் வரும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டிவிடி 5.1 டிவிடி இன்புட்டு, இதில் வந்து கோஆக்சியல் வந்து ஒரு இன்புட் வரும். இங்கே இருக்கு பாருங்க கோஆக்சியல். ஆம்பிளிஃபையரோட பேக் வியூ உள்ளது தான். உங்களுக்கு ஆம்பிளிஃபையர்ஸ் என்னென்ன மாடல் என்ன வாட்டேஜில் வேணுன்றத கஸ்டமர் நீங்கள் கஸ்டமைஸ், நீங்கள் எந்த கஸ்டமைஸ் பண்ணாலும் சரி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கேளுங்கள். ஆம்பிளிஃபையர் கஸ்டமைஸ் பண்ணி தரலாம் உங்களுக்கு எந்த மாடலாக இருந்தாலும் சரி. லோ பட்ஜெட்டில் வேணுன்ற கஸ்டமர்ஸும் நீங்கள் கேளுங்கள். உங்களுக்கு ஹை பட்ஜெட் தேவையில்லை அப்படின்னா லோ பட்ஜெட்டில் வேணுன்ற கஸ்டமர்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த நீங்கள் கேட்குற லெவலில் நீங்கள் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஷாப்னுடைய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஆம்பிளிஃபையரோட டீட்டெயில்ஸும் நான் அப்டேட் பண்ணுவேன், அதை பார்த்துட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறதுனா காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கு, செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ், தேங்க்யூ.